சென்னை போரூர் பகுதியில் வசித்து வருபவர் நடிகை ரஞ்சனா நாச்சியார். அண்ணாத்த, ராஜவம்சம் உள்ளிட்ட ஏராளமான படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் துணை நடிகையாகவும் நடித்துள்ளார். இவர் சினிமாவில் நடிப்பது அவரது மாமனார் சரவணவேல் மற்றும் மாமியாருக்கு உடன்பாடில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக இவர்களுக்கிடையே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று நடிகை ரஞ்சனாவுக்கும் அவரது மாமனார் சரவணவேலுவுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சரவணவேலு வீட்டில் கிடந்த உருட்டு கட்டையை எடுத்து நடிகை ரஞ்சனா நாச்சியாரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. தன்னை தாக்குவதற்கு மாமனார் உருட்டு கட்டை எடுத்து வருவதையும் அதன் தொடர்ச்சியாக அவர் கத்தி கூச்சலிடும் சத்தமும் அடங்கிய வீடியோ ஒன்றை ஆதாரமாக மாங்காடு காவல்துறையினரிடம் முகத்தில் பலத்த காயங்களுடன் ரஞ்சனா புகார் அளித்துள்ளார். தனது கணவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதை மறைத்து தனக்கு திருமணம் செய்து வைத்து விட்டதாகவும் தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் நெடுஞ்சாலைத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தனது மாமனாருக்கும் கல்லூரியில் பேராசிரியையாக இருந்து ஓய்வு பெற்ற தனது மாமியாருக்கும் தான் சினிமாவில் நடிப்பது பிடிக்காமல் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன்னை கட்டையால் சரமாரியாக தாக்கி ஆடையை கிழித்ததாகவும் புகாரில் தெரிவித்துள்ளார். நான் சினிமா துறையில் இருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என் வீட்டில் வந்து என் மாமனார் வந்து என்னை கொடூரமாக தாக்குறது நிறைய தடவை நடந்திருக்கு. இதில் இந்த தடவை வந்து நடந்தது ரொம்ப கொடூரமான ஒரு செயல். என்னை நிர்வாணப்படுத்தி என்னை அடிச்சிருக்காரு. இதுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு தான் நான் வந்து ஸ்டேஷனில் மாங்காடு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். பர்சனலி நான் சினிமாவில் இருக்கேன் அப்படின்றத சொல்லி சொல்லியே வந்து என்னை ரொம்ப காதால் கேட்க முடியாத கெட்ட வார்த்தைகளால் சொல்லி என்னை நிறைய தடவை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வேணுங்கிற ஃபேவர்ஸை நான் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக வேற வேற மாதிரியான டார்ச்சர்ஸ். வீட்டுக்குள்ளே வந்தோடனே இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லுவார். கேட்டுக்கு வெளியில் ஷூட்டிங் போயிட்டு வரும்போது பூட்டிக்கிடுவாங்க நைட்டில் லேட் நைட்டு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த தடவை ரொம்ப சீரியஸான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் தாங்கிக்கிட்டே 17 இயர்ஸாக நான் ஒட்டிகிட்ருக்கிறது வந்து என்னால் தாங்கிக்கிற முடியல. அதே நேரத்தில் நடிகையின் 15 வயது மகளிடம் மாமனார் சரவணவேல் அத்துமீறியதாக அளித்த மற்றொரு புகாரில் போரூர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் வீட்டில் இருந்து சரவணவேல் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம்.